எனக்கே அவரிடம் அனுபவம் உண்டு. நான் கல்லூரியிலே படிக்கும்போது என்னுடைய தோழர்களெல்லாம் ஏற்கனவே சொன்னபடி ராஜ்குமார் அவர்கள் அந்த எம்எஸ்கியூ ஒன்றிலே வேகமாக வருவார். இவர் வேகமாக வருவதை பார்த்துவிட்டு 999 என்ற காரில் அர்ஜுன் வெளியே போய்விடுவார். அப்படியே நாம் இருக்கும்போது நான் என் தந்தையிடம், எல்லாம் நம்ம ஊருக்காரர்கள்லாம் காரில் காரில் பறக்கிறாங்க, நீங்கள் எனக்கு ஒரு பைக்காவது வாங்கி கொடுங்கன்னு. அப்புறம் அவர் சொல்வார், எப்போ அவங்களுக்குலாம் ஈரோடு அது ஆயிரக்கணக்கான லேண்டுக்கு அவங்கெல்லாம் உரிமையாளர்கள், அவங்க நம்ம ஆளுங்க தான் கார் ஓட்டுறாங்க, நீ அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோ. எனக்கு பைக் வாங்கி தரலாம் கஷ்டங்க, நான் காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொன்ன. நீ எப்போ காலேஜுக்கு போயிருக்க எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. அப்புறம் போய் பெரியார் திடலுக்கு இங்கே வந்து நான் தந்தை பெரியார் அவர்களிடம், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் காரிலேயும் மோட்டர் பைக்கிலேயும் வருகின்றார்கள், எனக்கு நீங்கள் பைக் வாங்கி தர வேண்டும் என்று கேட்டேன். உங்கள் அப்பா என்ன சொன்னாருன்னு கேட்டார். அவர் காசு இல்லாமல் முடியாதுன்ட்டாருங்க அப்படின்னு. சரி என்ன வேலை எதுல இந்த பில்லெல்லாம் வாங்கிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னார். நான் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவாருன்ற நம்பிக்கையில் உடனே மவுண்ட் ரோடில் எல்ஐசிக்கு முன்னாடி இந்த அந்த ரிலையன்ஸ் ஜாவா பைக் ஏஜென்சிஸ் அப்போ அங்கே போய் இந்த ஜாவா பைக்குக்கு கொட்டேஷன்லாம் வாங்கிட்டு வந்தால் 2200 போட்டிருக்காங்க. அப்போ ஜாவா பைக் அவ்வளோதான், 2200. அதை கொண்டாந்து அவர்கிட்ட கொடுத்தேன். 2200 என்னங்க அப்படின்னு. உங்கள் சித்தப்பளுக்கு நான் 49 ரெட் இண்டியன் மோட்டர் பைக் வாங்கி கொடுத்தேன், அது 12 பவர், அதே 2000 தான். நீ இது 2.5 ஹார்ஸ் பவரை வச்சுக்கிட்டு இதுக்கு 2000 கேட்குறியே, பார்க்கலாம் பார்க்கலாம் போ அப்படின்ட்டு. சரி எனக்கு முடிஞ்சது கதைன்னு தெரிஞ்சு நான் வந்துட்டேன். இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம், அவர் இறப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு நான் இங்கே பெரியார் திடலில் என்னுடைய நண்பர் அமீன் என்று, அது ராஜ்குமார்னால் நல்லா தெரியும், அந்த காலத்தில் தாஜ்மஹால் பீடிஸ் என்று மிகவும் பிரபலமானது. அவருடைய தந்தையார் ராஜாஜியினுடைய பக்தர். ஆனால் இவர் என்னுடைய நண்பராக இருந்த காரணத்தால் மட்டுமல்ல, பெரியார் அவர்களுடைய பேச்சுக்களை படித்துவிட்டு அவர் மீது மிகவும் ஒரு பாசம் உள்ளவனாக இருந்த காலத்தால் ஃபோட்டோ எடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னிடம் சொன்னபோது நான் இங்கே கூட்டி கொண்டு வந்து ஃபோட்டோ எடுக்க வேண்டும் என்று சொன்னோம், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எடுத்துவிட்டு 50 ரூபாயை எடுத்து அவரிடம் கொடுத்தோம். எதுக்குன்னு கேட்டேன். நீங்கள் தான் ஃபோட்டோ எடுத்தால் காசு வாங்குவீங்களே, அதுக்காக கொடுக்குறேன். காசு வாங்குவேன், நீ சம்பாரித்து வந்து கொடுத்தீங்கன்னா நான் வாங்குவேன். நீயே வீட்டில் வந்து தண்டச்சோறு சாப்பிட்டுட்டுருக்க, நீ கூட எங்காசியும் எடுத்துக்கிட்டு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டேன். எதுக்கு இதெல்லாம் சொல்கின்றேன் என்றால், பணம் என்று சொன்னால் எவ்வளவு அவர் ஒரு உறுதியாக இருந்தார் இப்படி என்று தெரியும் உங்களுக்கு. அப்படி இருந்தவர் பொருளாளர் பதவியை அர்ஜுன் பண்டாரியார் அவர்களிடம் கொடுத்தார் என்று சொன்னால் எவ்வளவு நம்பிக்கை அவர் இந்த அர்ஜுன் பண்டாரியார் மீது வைத்திருப்பார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அர்ஜுன் பண்டாரியாரை பற்றி இன்னொன்று உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய அறிவாளிகள் சாதனை செய்தவர்கள் எல்லாம் சிறு வயதிலேயே தான் இறந்திருக்கின்றார்கள். சமீபத்திலே கூட நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், பட்டுக்கோட்டை கவிஞர் கல்யாண சுந்தரம் மிகச்சிறந்த பாடல்களை எழுதக்கூடியவர், மிகச்சிறந்த சமதர்ம கருத்துக்களை சீர்திருத்த கருத்துக்களை தன்னுடைய பாட்டிலே வைத்து அது பாபர மக்களையும் சென்று அடையக்கூடிய விதத்தில் எழுதக்கூடியவர். இறந்த போது அவருடைய வயது வெறும் 26 தான். ஆக அந்த வகையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதரை, சுயமாக சிந்திக்கக்கூடியவரை, ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு எது வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய சொந்த நடையிலே சென்று கொண்டிருந்த ஒரு மனிதன் 24-25 வயதுகளிலே இறந்து விட்டார் என்று சொன்னால் அது பட்டக்காரர் குடும்பத்துக்கு மட்டும் ஏற்பட்ட நஷ்டமல்ல, இந்த தமிழ்நாட்டிற்கு, ஏன் இந்த திராவிட இயக்கங்கள் என்று சொல்கின்றோமே அதற்கே ஏற்பட்ட ஒரு நஷ்டம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். என்னை பொறுத்தவரையில் அவருடைய புகழ் நீடூடி வாழ வேண்டும். இங்கே எனக்கு இங்கே மாணிக்கம் அவர்களையும் நம் வாடவராயர் அவர்களையும் நம்முடைய ரங்கராஜன் குமாரமங்கலம் ரங்கராஜன் குமாரமங்கலத்தை பற்றி இங்கே இருக்கின்றவர்கள் சொன்னார்கள், நம்முடைய விஸ்வநாதன் அவர்கள் கூட சொன்னார்கள். இன்று கொங்கு நாடு என்பது
தமிழகம் என்பது இந்தியாவிலே முதன்மையான மாநிலம் என்று சொன்னால், இன்றைக்கு கொங்கு நாடு என்பது தமிழகத்தில் இருக்கின்ற மாவட்டங்களில் முதன்மையான மாவட்டம். இங்கே இருக்கின்ற அநேகமாக 90% எல்லோரும் கொங்கு மண்டலத்தில் தான் வந்திருக்கின்றீர்கள். சில பேர் சென்னையை சார்ந்தவர்கள், சில பேர் வேறூரை சார்ந்தவர்கள். நீங்கள் எங்களுடைய கொங்கு மண்டலத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னால், எந்த ஒரு குக்கிராமமாக இருந்தாலும், ஒரு 50 வீடு 100 வீடு என்று இருந்தாலும் கூட, அதில் குறைந்தது 5 குடும்பத்திலே இருப்பவர்கள் அமெரிக்காவிலோ நியூசிலாந்திலோ அல்லது கனடாவிலோ வேலை செய்து கொண்டிருப்பார்கள். எப்படி என்றால் டாக்டராக, இன்ஜினியராக, ஐடியாக. ஆகின்ற அறிவிலும் உழைப்பிலும் மிகச்சிறந்த மாவட்டம் எது என்று சொன்னால் கொங்கு மாவட்டம் என்று சொன்னால் அது மிகையாக, ஏனென்றால் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், மதவெறி பிடித்தவர்கள் அல்ல, ஜாதி வெறி பிடித்தவர்கள் அல்ல கொங்கு நாட்டைச் சேர்ந்தவர்கள். சில மாவட்டங்களில் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு கூட ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் கொலைகள் கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் கொங்கு மண்டலத்திலே ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் எப்போதும் கலவரங்கள் ஏற்பட்டது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால், மகாத்மா காந்தி அவர்கள் இருந்தபோது அவரை இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர் ஒருவர் கொன்றுவிட்டார் என்று சொல்லும்போது ஊரிலே பதட்டம் ஏற்பட்டது. ஈரோட்டிலும் கொஞ்சம் பதட்டம் ஏற்பட்டது. ஆனால் ரேடியோவிலே கொன்றவர் முஸ்லீம் அல்ல, அவர் ஒரு ஹிந்து தான் என்று தந்தை பெரியார் அவர்களும் மற்றவர்களும் சொன்னபோது அந்த இது அப்படியே அடங்கி போய்விட்டது. இன்றைக்கு நம்முடைய ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்கள் இருக்கின்றார்கள். சுப்பராயன் இந்த நாட்டினுடைய முதல் முதலமைச்சர்களிலே அவர் ஒருவர். இன்றைக்கு சமூக நீதி, இடஒதுக்கீடு என்றெல்லாம் நாம் பேசுகின்றோம், அதை செய்தவர் சுப்பராயன் அவர்கள், முத்துச்சாமி முதலியார் என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து கொண்டு. ஆகவே நம்மை பொறுத்தவரையில், நம்முடைய பகுதியை பொறுத்தவரையில், நாம் இந்த நாட்டிற்கும் சேவை செய்திருக்கின்றோம், நம்முடைய பகுதிக்கும் நாம் சேவை செய்திருக்கின்றோம். இன்றை பொறுத்தவரையில் இங்கே என்னுடைய அருமை நண்பர் சத்யராஜ் அவர்கள் இருக்கின்றார். ஒரு அடக்கமாக, ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமாக நடிக்கக்கூடியவர் என்று பெயர் பெற்றவர் சத்யராஜ் அவர்கள். அவரை பொறுத்தவரையில் எதை பற்றியும் கவலைப்படுவது கிடையாது. எங்கேயும் நான் சுயமரியாதைக்காரன் இல்லை, பகுத்தறிவாளர் இல்லை என்று அவர் சொன்னதும் கிடையாது, அதை பற்றி மறுப்பதும் கிடையாது. ஆனால் இன்றைக்கும் கிட்டத்தட்ட 40 வருடம் இந்த திரைத்துறையிலே முன்னணியிலே இருக்கக்கூடியவர்களில் ஒருவராக இருக்கின்றார் என்று சொன்னால், அவருடைய திறமை மட்டும் காரணம் அல்ல, அந்த அன்பு உள்ளத்துக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற காரணத்தால் தான். சத்யராஜ் அவர்களை பொறுத்தவரையில் நடிகர் என்று சொல்ல முடியாது. காரணம், ஒரு கேரக்டரை எடுத்துக்கொண்டு அதுபோல் நடிப்பவர் தான் நடிகர்கள். ஆனால் சத்யராஜ் அவர்களை பொறுத்தவரையில் எந்த கேரக்டரையும் நடிக்க மாட்டார், அப்படியே செய்வார். ஆகவே அவரை நடிகர் என்று சொல்ல முடியாது. ஒரு சிறந்த மனிதர், மற்றவர்களை அப்சர்வ் செய்யக்கூடிய திறமை பெற்றவர் என்று தான் அவரை சொல்கின்றேன். எதற்கு இத்தனை பீடிகைகள் அவரை பற்றி நான் சொல்கின்றேன் என்று சொன்னால், பெரியார் என்ற படத்தை தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள் தயாரித்தார்கள். அதில் மிகச்சிறப்பாக நம்முடைய சத்யராஜ் அவர்கள் நடித்திருக்கின்றார்கள். அதுவும் ஒரே ஒரு காட்சியில், குறிப்பாக குஷ்புவை ஓங்கி அறையும் போது மிக இயற்கையாக செய்திருக்கின்றார். நான் அவரை வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம், இப்போதுதான் படங்கள் வருகின்றனவே, சந்திரமுகி 1, சந்திரமுகி 2 என்று. ஆகவே பெரியார் 2 என்ற படத்தை நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் எடுக்க வேண்டும், சத்யராஜ் அவர்கள் தந்தை பெரியாராக மீண்டும் நடிக்க வேண்டும். ஏனென்றால் உண்மையாலுமே மிகச்சிறப்பாக சத்யராஜ் அதிலே செய்திருந்தார். இன்னும் சொல்லப்போனால், பெரியார் அவர்கள் அமர்ந்திருக்கும் போது அந்த பெருவரல் காலையிலே இருக்கின்றது கொஞ்சம் மடங்கி இருக்கும். இவரும் அந்த காலை அப்படித்தான் வைத்திருந்தார், எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே அப்படிப்பட்ட அவர் மீண்டும் பெரியாராக நடிக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகின்றேன். இன்னொன்று, இங்கே இருக்கின்ற உங்களுடைய எல்லார் சார்பாகவும்
தமிழர் தலைவர் அவர்களுக்கு, ஆசிரியர் அவர்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் எல்லாம், நீங்கள் எங்களுக்கு வேண்டும், நீங்கள் தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என்ற நிலைமை மாறி இன்றைக்கு இந்தியா முழுவதற்கும் நீங்கள் வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டிலே கடந்த 75 காலமாக ஏற்பட்டிருக்கின்ற அந்த சமுதாய புரட்சி என்பது இப்போதுதான் வடக்கே கொஞ்சம் கொஞ்சம் தலை தூக்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் இருந்தாக வேண்டும், தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற இந்த ஒன்றிய அரசிலே இருக்கின்ற ஒட்டுமொத்த மாநிலங்களும் முன்னேற வேண்டும். சமுதாயத்தில் அவர்கள் இட பகிர்ந்து முடி பகுத்தறிவாளராக மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு நெடுங்காலம் வேண்டும். நான் ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், சமீபத்திலே தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் மலர் வெளியிட்டிருந்தார்கள். அதிலே பார்த்தேன், இவருடைய சுற்றுப்பயணம் நாள் தவறாமல் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார், நாள் தவறாமல் பகுத்தறிவு கொள்கைகளை மக்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த வயதிலும் இவர் சுற்றி கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அதை நான் நல்லது என்று ஏற்றுக்கொள்கின்றேன். இருந்தாலும் நெடுநாளைக்கு அவரை நமக்கு வேண்டும் என்ற காரணத்தால் கொஞ்சம் அவர் உடல்நிலையையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். இருதய ஆப்ரேஷன் செய்திருக்கின்றார். இந்த 90 வயதிலும் மிகப்பெரிய ஒரு இளைஞரை விட வேகமாக செய்து கொண்டிருக்கின்றார். நானும் அவரும் எங்கேயாவது போகும்போது என் கையை பிடித்து கொள்வார். எனக்கு அவர் கையை பிடித்தாலே எனக்கு பயம். காரணம், அவர் வேகத்திற்கு நானும் நடக்க வேண்டும். நான் லேசாக கையை உதறிவிட்டு நான் பின்னாடி வருகின்றேன் என்று இன்றைக்கு கூட வரும்போது ஏறி அங்கே நிற்கின்றார். நீங்கள் வரணும் தான் காதலி, நீங்கள் போக முதல்ல அப்படின்னு அவ்வளவு இளமையாக இருக்கின்றார். அவருடைய பணியை பெறுவதற்கு நாம் உண்மையாலுமே கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்வது சரியாக இருக்குமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அவர் நமக்கு செய்த சேவைகளுக்கு, செய்கின்ற சேவைக்கு நாம் என்றும் அவருக்கு நன்றியுடையவராக இருப்போம் என்று சொல்லி, நம்முடைய பாசத்திற்குரிய தளபதி அர்ஜுனன் அவர்களுடைய இந்த 100 விழாவிலே உங்களையெல்லாம் சந்திக்கின்ற அந்த நல் வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் இது ஏதோ ஒரு பொதுக்கூட்டமாக நினைக்கவில்லை, அது அரசியல் கூட்டமாக நினைக்கவில்லை. இது கொங்கு மண்டலத்தை சார்ந்த நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இருந்து சேவை செய்தவர்களை, மக்களுக்கு மிகப்பெரிய நல்ல காரியங்கள் செய்தவர்களை நினைவு கூறுகின்ற வகையிலே நாம் இங்கே இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, பட்டக்காரர் குடும்பத்தை பொறுத்தவரையில் சமுதாய புரட்சிக்கு வித்திட்டவர்கள் என்பதோடு மட்டுமல்ல மிகப்பெரிய புரட்சிகளை செய்தவர்கள், கலப்பு திருமணங்கள் பலத்தை நடத்தியவர்கள், அவர்களை பொறுத்தவரையில் ஜாதி மதங்கள் கிடையாது. ஜாதி இருக்கத்தான் செய்யும், ஜாதி இருப்பதை பற்றி நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் நம் ஜாதி தான் உயர்ந்தது, மற்றதெல்லாம் தாழ்ந்தது என்ற நினைவு வரும்போது நாம் அங்கே சிறிது தவறு செய்கின்றோம். ஆகவே அது போன்ற ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு சேர்ந்து ஒரு பெரியவருக்கு, அவர் குடும்பத்தை சார்ந்த ஒரு பெரிய மறைந்த பெரியவருக்கு இன்றைக்கு நாம் நன்றி கடன் செய்திருக்கின்றோம் என்று சொல்லும்போது, நம்மை பொறுத்தவரையில், கொங்கு நாட்டைச் சேர்ந்த நம்மை பொறுத்தவரையில் நாம் நன்றி மறவாதவர்கள் என்பதை காட்டிக்கொண்டிருக்கின்றோம் இந்த உலகுக்கு என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம், நன்றி.